वेलकम टू चेन्नई होम किचन इनके नम किचन क्विक एंड ईसिया से स्नैक्स रेसिपी मसाला पोरी एप्ली पन्रद पाकल वांग मसाला पोरी से तेवयान पोरुट्कल पोरी ओर कप कार पोरी ओर कप ओम पोड़ी काल कप கால் கப் வேர்க்கடலை இதை வேக வச்சு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி இதில் உள்ள விதை பகுதியை நீக்கிட்டு தக்காளியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. துருவிய மாங்காய் 3 டேபிள் ஸ்பூன், துருவிய கேரட் 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நாம் மசாலா பொரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு பிளைன் பொரியை சேர்த்துக்கோங்க. அடுத்து காரப்பொரியை சேர்த்துக்கோங்க. அடுத்து வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள், அடுத்து சாட் மசாலா, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அடுத்து துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க, கூடவே துருவிய மாங்காய் சேர்த்துப்போம், அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடைசியாக கால் கப் ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான மசாலா பொரி ரெடி. குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.